தமிழகத்தில் இன்று முதல் வருகிற முப்பத்தோ முப்பதாம் தேதி வரை மண்டலங்களுக்குள் பேருந்துகள் இயக்கப்படுவது நிறுத்தி வைக்கப்படுவதாகவும் மாவட்டத்திற்குள் மட்டுமே பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் மேலும் மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்ல இ பாஸ் அவசியம் தேவை என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் கொரோனாவை கட்டுப்படுத்துவது தொடர்பாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி வாயிலாக மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை நடத்தினார் அதன் பின்னர் முதலமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கொரோனா பரவலை தடுக்க அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு எடுத்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார் மக்கள் நெருக்கம் காரணமாக சென்னையில் கொரோனா பாதிப்பு அதிகமாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் சென்னையில் கொரோனாவை தடுப்பதற்காக முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்ட நிலையில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேபோல் மதுரையிலும் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளதை குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் சென்னையைப் போலவே மதுரையில் ஊரடங்கு அமலில் உள்ள பகுதிகளிலும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆயிரம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார் தமிழக மக்கள் அரசுக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களிலும் கொரோனா தொற்று வேகமாக பரவி வருவதால் இன்று முதல் முப்பதாம் தேதி வரை மண்டலங்களுக்கு இடையே அரசு பேருந்து போக்குவரத்து ரத்து செய்யப்படுவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் ஒரு மண்டலத்தில் இருந்தாலும் மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்ல அனுமதி இல்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் பிற மாவட்டங்களுக்கு செல்ல இ பாஸ் பெற வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் இதனிடையே முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று கோவையில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்கவுள்ளார் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் கொரோனா தடுப்புப் பணிகள் மற்றும் அரசின் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர் பங்கேற்கிறார் அதைத் தொடர்ந்து அத்திக்கடவு அவிநாசி பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் அவர் ஆலோசனை நடத்துகிறார் பின்னர் நேரில் சென்று கள ஆய்வில் ஈடுபட உள்ளார் நாளை திருச்சி செல்லும் முதலமைச்சர் அங்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொள்கிறார் அதைத் தொடர்ந்து காவிரி ஆற்றின் குறுக்கே முக்கொம்பில் கட்டப்படும் புதிய கதவணைப் பணிகளையும் முதலமைச்சர் நேரில் ஆய்வு செய்கிறார் பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்